down. அர்ஜுன், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் தியா. அதுக்கு முன்னாடி நான் இட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன அர்ஜுன் கேளு. எங்க அப்பாவை நீ எப்படி கூப்பிடுவ? இப்ப எதுக்கு அதை கேக்குற? சும்மா தான் தியா, சொல்லு. அப்பான் தான் கூப்பிடுவேன். அப்பா அம்மாவ? அம்மான் தான் கூப்பிடுவேன். எங்க அப்பாவை அப்பான் தான் கூப்பிடுவ? அம்மாவா அம்மான்னு கூப்பிடுவ? அப்புறம் எங்கிட்ட இப்படி தப்பா தான் பிஹேவ் பண்ணுவியா தியா? சொல்லுதியா, எங்க வீட்டுல பொண்ணு இல்லாத குறைய நீ மட்டும் தான் தீத்து வைக்கிற. அப்புறம்னாதியா, நான் உன்னை எப்பவும் தப்பான இன்டென்ஷன்ல பார்த்தது இல்ல, பிளீஸ் புரிஞ்சுக்கோ தியா. இங்க பாரு, இப்ப மட்டும் இல்ல எப்போதுமே நீ எங்க வீட்டு பொண்ணுதான். நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, சரியா? நான் போய் கிளம்புறேன், நீ வேகமா வா, சரியா? தேங்க்யூ அர்ஜுன். தியா, நீ எப்போ வந்த? இப்பதான்ப்பா. என்ன கல்யாணம் மாப்பிள்ள ரெடி ஆகாம இருக்கா? சரி, சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா, கீழே அத்தை வெயிட் பண்றாங்க. பாய். பார் தியா, இதுதான் என் வீட்டுல உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை, அதை எப்போ இழந்துடாத. அப்புறம் வரும்போது இந்த ட்ரெஸ் மாத்திட்டு வந்துரு. நம்ம அப்படி நமக்கு தெரியும், பட் பார்க்குற எல்லா கண்ணுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு தான் நம்ம கேரக்டரை முடிவு பண்ணுற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ மாத்திட்டு வந்துரு. தப்பா எதுவும் சொல்லியிருந்தா சாரி தியா. ஓகே அர்ஜுன். பாரு ஜனனி, இதுதான் அர்ஜுன். எத்தனையோ முறை எனக்கும் அர்ஜுனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீ சந்தேகப்பட்டிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் ஓகே ஜனனி, அது ஓன் தாட். பட் அதனால தான் அர்ஜுன் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறானோ எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் ஜனனி, நான் இதுவே அர்ஜுனை அண்ணானோ இல்லை ப்ரோனோ கூப்பிட்டுருந்தா உனக்கு தப்பாக தெரிஞ்சிருக்காதுல்ல.